அப்படி என்று சொல்வார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுவார்கள். நான் உங்களை இந்த கண்ணாடி போட்ட பிறகு இப்போது தான் முதல் முறையாக சந்திக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நீங்கள் என்னை அறிந்தவர்கள். நான் பக்கத்திலே தாளார்குளத்தில் இருக்கிற பொழுதும் சரி, ஏனைய பங்குகளில் இருக்கிற பொழுதும் சரி, நமக்காக திருப்பலிக்கு வருகிற பொழுதும் சரி, நீங்கள் என்னை சந்திக்கிற பொழுதும் சரி, நம்முடைய யூடியூப்பிலே ரெகுலராக நம்ம ஊரில் எல்லாருமே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே நாம் எப்போதும் தொடர்பிலே இருக்கிறோம். இப்போ இந்த கண்ணாடி போடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு வருடம் ஆகிறது. கடந்த ஜனவரி மாதம் திடீரென்று ஒரு நாள் பவுலடிகளாரை போல காலையிலே கண் தெரியவில்லை. இதுதான் பிரச்சனை. ஐயோ ஃபாதர், கண்ணே தெரியலனா எப்படி ஃபாதர் இருக்கும்? கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குது? அப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது, சரிதானா? ஆகவே மருத்துவர்களை சென்று சந்தித்தோம். அப்போ மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான யோசனையில் இருந்தார்கள். கடைசியாக ஒரு மருத்துவர் நமக்கு இதற்கு சொன்னார்கள், ஃபாதர் இதுக்கு காரணமெல்லாம் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ, காரணமே இல்லாமல் ஒரு நோய் வருமா? ஏதாவது ஒன்று வரணும்ல, காரணம் இருக்கணும்ல. இல்லை ஃபாதர், நாங்கள் இதுக்கு இடியோபதி டிசீசஸ்ன்னு பேர் வச்சுருக்குறோம். அது என்ன இடியோபதி அப்படின்னா, அது முட்டாள்தனமான நோயின்னு நாங்களே வச்சுருக்குறோம். அது அப்படி தான் இருக்கும். எதுக்கு வருதுன்னு எந்த காரணமும் சொல்ல முடியாது, எந்த காரணத்தினாலும் வராது. சில சமயம் இப்படி இருக்கும். ஆனால் மீண்டும் உங்களுக்கு பார்வை வர வேண்டும் என்றால் அது கடவுளுடைய கொடை தான், கடவுளுடைய அருள் தான். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஆனால் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்னா எங்களுக்கு உறுதலாக சொல்ல முடியாது. இது கொடுத்து நிறைய பேருக்கு வந்திருக்கு, நிறைய பேருக்கு வராமல் போகும். இது கண்ணில் வரும், இல்லாத உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு சிக்கல் வரும். அன்பருடைய அன்பு குழந்தைகளே, யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். அப்போது நான் யோசித்து பார்க்கிறேன், விவிலியத்த கதாபாத்திரங்கள் தான் நமக்கு உண்மையிலேயே வாழ்க்கையை கற்றுத்தருபவை. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலும் சொல்லியிருக்கிறேன், பொது காரியத்திலும் சொல்லியிருக்கிறேன், வாழ்வில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விவிலிய கதாபாத்திரம், விவிலிய வார்த்தை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் உடைந்து போவீர்கள், நொறுங்கி போவீர்கள். அப்போ நான் மருத்துவமனை, மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் தான் இருக்கிறேன். அப்போது வந்த மருத்துவர் எனக்கு இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு அதற்கான ஏற்பாடுகளை பார்ப்போம் என்று சொல்லிவிட்டார். அங்கே இருந்த அந்த நபர்கள், நர்ஸு மற்றவங்கள்லாம் வருவார்கள். நானும் முதல் நாள் முழுவதும் ஒரு பெரிய அமைதி, பெரிய அமைதி. என்ன அமைதி என்றால், என்ன காரணமாக இருக்கும், எதனால் இது வரும்? ஆனால் விவிலியத்திலே பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கதாபாத்திரம், நிறைய பேருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம். அப்படி கவுன்சிலிங் கொடுக்குற பொழுது வருவார்கள், துன்பத்தோடு துயரத்தோடு வருவார்கள். நம்ம யோபுவினுடைய கதாபாத்திரத்தை எடுத்து மீண்டும் மீண்டும் வாசிக்க சொல்லுவேன், தியானிக்க சொல்லுவேன். ஒரு சிலருக்கு பல துன்பங்கள் வரும், காரணமே தெரியாமல் குடும்பத்திலே கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும். நான் ஒவ்வொரு கதாபாத்திரமாக எடுத்து வாசிக்க சொல்லியிருக்கிறேன். சொந்த பிள்ளைகளால் துன்பப்பட்டவர்கள், பெற்றோர் விரட்டப்பட்ட பெற்றோர் வந்திருக்கிறார்கள். என் பையன் எனக்கு என் ஃபாதர் இப்படி பண்ணுறான், நான் என்ன ஃபாதர் பாவம் பண்ணேன், நான் வீட்டில் இருந்த ஃபாதர், வீட்டை விட்டு வெளியே போங்கிறான் ஃபாதர், சண்டை போடுறான் ஃபாதர், குடிக்கிறான் ஃபாதர். நான் தாவீது கதாபாத்திரத்தை எடுத்து வாசிக்க சொல்வேன். தாவீது அப்சலோமால் துரத்தப்பட்டவர், அப்சலோம் தாவீதனுடைய மகன், செல்ல பிள்ளை, தாவீது அரசர். நம்மளாவது ஏதோ வாழ்கிறோம், ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற ஆட்கள். ஆனால் இந்த தாவீது அரசராக இருக்கிறார். தாவீது அரசரையே அவருடைய சொந்த மகன் வாழ விடாமல் விரட்டினான். அரசன் தாவீது இதோ பாலைவனத்திலே மலையிலே தன்னுடைய உயிரை காத்துக்கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருந்தார். என்னுடைய சகோதரன் எனக்கு வஞ்சகம் செய்கிறான் சொல்லுவேன், ஏசாவை எடுத்து வாசி, யாக்கோபு எடுத்து வாசி. இதோ யாக்கோபு ஏசாவிடம் இருந்து தலைச்சன் உரிமையை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, சொத்துக்களை புடுங்கிக் கொள்வது மட்டுமல்ல, இதோ அவன் எப்படியெல்லாம் ஓடி என்னவெல்லாம் செய்தான், யோசித்து பார். யோசேப்புவை எடுத்து வாசி, அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது கசப்பு வெறுப்பு கொண்டார்கள், அவனை தூக்கி பாழும் கிணத்தில் போட்டார்கள், கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கும் நாம் தாவீதை பேசுகிறோம், இதோ யாக்கோபுவை பேசுகிறோம், இன்றைக்கும் நாம் யோசேப்புவை பேசுகிறோம், இன்றைக்கும் நாம் விவிலியத்தில் இருக்கிற யோபுவை. நாடகம் போட சொன்னா பசங்க யோபுவை தான் வந்து போடுவான், வேற என்னது போடுவான் பாருங்கள். எனவே வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு கதாபாத்திரம். அப்ப நமக்கு என்ன அப்படின்னா, பைபிள்ல யாருக்கு திடீர்னு கண்டு தெரியாம போச்சு, யாருக்கு திடீர்னு கண்டு தெரியாமல் போச்சு, ஏன் சொல்லு? ஆ, நம்ம புனிதர் தானே பவுலடிகளார், தமஸ்க் நகரை போய் கொண்டிருக்கிறார். இதோ திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்து சேர்ந்தது, அவருடைய கண் பார்வை பறிக்கப்பட்டது. அப்போ பவுலடிகளாருக்கு என்ன நடந்தது, பவுலடிகளாருடைய அனுபவம் என்ன, எப்படி இருந்திருக்கும் அந்த கதாபாத்திரம், அதை எப்படி உள்வாங்கி இருக்கும் திடீரென்று? அவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒன்றே ஒன்றை ஆழமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதன் பின்னால் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இயேசு வாழ்க.
கை தூக்கி நல்ல சத்தமாக சொல்லணும், கை தூக்குவோம். இயேசு வாழ்க, இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ். கண்ணு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு இயேசுவே உமக்கு நன்றி. ஆனால் சாமிக்கு சேட்டை மட்டும் குறையல, பேச்சு அப்படியே தான் இருக்குது. அப்படினா கண்ணு தெரியாமல் போனதுக்கு யாராவது இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவாங்களா? கண்ணு தெரியாமல் போய் ஐயோன்னு உட்கார்ந்துருக்கிற பொழுது. அப்போ பவுல் அடிகளார், இந்த சவுல் பவுலான கதை, ஒரு பெயர் மாற்றம் நடக்கிறது. சவுல் பவுலாய் மாறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான அனுபவம் தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்தது. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சிலுவை என்கின்ற ஒரு அனுபவத்தை பெறவில்லை என்றால் உயிர்ப்பு என்கின்ற ஒரு உன்னதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உயிர்ப்பு என்கின்ற உன்னதத்தை இந்த இயேசு பெறவில்லை என்றால் 2000 ஆண்டுகளாக தெய்வம் என்று நாம் இவரை வணங்கி இருக்க மாட்டோம். தாவீதுவை போல, மோயிசனை போல ஏதோ ஒரு விவிலிய கதாபாத்திரமாக இருந்திருப்பார். அவரும் இந்த இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்களே ஒரு நபியாக இருந்திருப்பாரே தவிர இறைவனாக அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கப்படுகிறது, ஒரு துயரம் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு ஒரு வலி கொடுக்கப்படுகிறது, ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்றால் ஆண்டவர் அதற்கு பின்னால் பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். நாம் என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? அந்த வலியும் வேதனையும் வந்த உடனே உடஞ்சி உடஞ்சி போனா கூட பரவாயில்ல, கழுதையை ஒட்ட வச்சிடலாம், தீஞ்சு போயிருந்தது. ஒரு வீட்டில் கோயிலுக்கே வர்றதில்லை. நான் ஒரு நாள் போய் பார்த்துட்டு பேசினேன், யோ நல்லா இருந்தீங்களா, தாடி இப்படி வச்சு ஆளை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கழுத்தே இப்படி தான் இருக்கும், இப்படியே இருப்பார். சொல்லுங்க சாமி, யோ நீர் நல்லா இருந்த மனுஷன் தானையா, என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியாதா, கேள்விப்படலையா? நீங்கள் கேள்விப்பட்டுட்டுலாம் என்கிட்ட விசாரிக்கலன்னு நான் உங்கள் மேலே கோபத்தில் இருக்கேன். யோ கேள்விப்படுற அளவுக்கு எனக்கு இப்போ ஞானமும் இல்லை, கண் பார்வையும் இல்லை, புத்தியும் கொஞ்சம் சரியில்லை, மறந்துடுது அடிக்கடி. அதனால் யாராவது சொன்னால் கூட மறந்துருப்பேன். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? சரி நீ விவரத்தை தான் சொல்ல அப்படின்னா, அந்த ஆள் கதகதையாக 1.5 மணி நேரம் ஒரு விஷயத்தான் பேசியிருக்கிறார். அது ஒரு பிரச்சனை தானே? அது பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் அப்படின்னு நான் பழைய கதையை கொஞ்சம் கொண்டு வரேன், நீ அப்படி இருந்தியா இப்படி இருந்தியான்னு. அதெல்லாம் பழங்கதை ஃபாதர். அப்போ நீ சொல்றது 8 மாசம் ஆச்சுங்கிறான். 8 மாசமா நடந்த ஒரு கதை மண்டைக்குள்ள தங்கிடுச்சு, புத்தியில உரைச்சிடுச்சு. அந்த இழப்ப, அந்த அவமானத்தை, அந்த புடுங்கினத அவனால ஏத்துக்கொள்ள முடியல. அதனால அந்த ஆள் சொல்றான், கடவுள் என்ன சாமி கடவுள், எங்க வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு பிறகு நான் கடவுளை நம்புவனா? யோ உனக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் தெரியுமா? அதனால் நீ அவரை தேடி தேடி வந்திருந்தால், மீண்டும் மீண்டும் அவரது கதவுகளை தட்டி இருந்தால், ஆண்டவரே என்று நீ பிடிச்சு சண்டை கூட போடலாம், சண்டை கூட போடலாம். கடவுள்கிட்ட வந்து நீ கேட்கலாம், நற்குரணிநாதர் முன்னாடி உட்கார்ந்து கத்தி பேசலாம், அழுது பேசலாம், ஆண்டவரே எனக்கு என்ன, ஏன் எனக்கு, என் கண்ணீருக்கு நீர் பதில் சொல்ல மாட்டீரா, என் புலம்பல் உங்க காதுக்கு கேட்கலையா, என்னையா மனுஷன் நீன்னு கேட்கலாம். ஆண்டவர் உனக்கு அள்ளி கொடுப்பார், நிறைவாக வானத்தை திறந்து உனக்கான கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்குவது மட்டுமல்ல, யோபுவுக்கு கொடுத்தார் முன்னை விட 7 மடங்கு செல்வங்களும் ஆசீர்வாதங்களும். கை தூக்குங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். 7 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். என்ன காரணம்? நல்லா பார்க்கணும். நல்ல வேளை யோபுவுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். யோபுவுக்கு ஏன் கஷ்டம் வந்ததுன்னு யாருக்கு தெரியாது? யோபுவுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். எதனால நமக்கு தெரியும்? பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கிறது? அதாவது வானத்தில் வான தூதர்களும் தேவ மைந்தர்களும் ஆண்டவரும் உட்கார்ந்திருந்தார். சாத்தான் அந்த பக்கமாக வருகிறான். அப்போது அந்த சாத்தான் அவனிடம் ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா ஊர் உலகத்தெல்லாம் பாத்தியா, அந்தோனி மிக்கேல் வருவேலு ஜார்ஜின் எல்லாரையும் பாத்தியா, எல்லாரும் எப்படி இருக்கான் அப்படின்னு உடனே, எல்லா வேலும் நல்லா தான் இருக்கான், உமக்கு அள்ளி அள்ளி கொடுத்தீர்னா அப்புறம் கோயிலில் வந்து காணிக்க போட மாட்டானாக்கும், மாலை போட மாட்டானாக்கும், ஏதோ சப்பரத்துக்கு வந்து நிற்க மாட்டானாக்கும், இல்லை கடவுள் எனக்கு அள்ளி கொடுத்துருக்காருல, இந்தால வச்சிக்கலன்னு, இந்தா அந்த அந்தானு எல்லாத்துக்கும் ஜெயவானா ஜெய மாட்டானா? யோபுவுக்கு நீர் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாரு, அவன் உண்மைய பெருமை பேசுறதுல என்னையா மனுஷன் நீ? சாத்தான் டயலாக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, அவன் என் மீது கொண்ட அன்பினால், அவன் என் பிள்ளை என்பதால், என் பாசத்திலே நிற்கிறான், அள்ளி கொடுத்ததுனால இல்ல, நீ வேணா புடுங்கி பாரு, புடுங்குறான். அதுக்கு பிறகு சொல்றான், ஏ சொத்தை புடுங்குறா, என்னையா உடம்ப பாரியா, உடம்ப புடுங்கினா, பிள்ளைகளை புடுங்கினா. ஆனா யோபு கடைசி நொடி வரை ஆண்டவரை இட்டு போல. அதனால் விவிலியம் சொல்லுகிறது,
ஏழு மடங்கு. அவனுடைய புதல்வியர் அழகிலே ஏழு மடங்கு மிகுந்திருந்தனர். அவனுடைய புதல்வர்கள் ஆசீர்வாதத்திலே ஏழு மடங்கு பெருகியிருந்தனர். யோபுவினுடைய செல்வங்களும் செழிப்புகளும் ஏழு மடங்கு பெருகியிருந்தது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, முதல் செய்தி பவுலடிகளாரின் மனமாற்றம், பவுலடிகளாரின் இந்த கண் பார்வை போய் வந்த மாற்றம் நமக்கு சொல்லித் தருகின்ற காரியம் என்னவென்றால், நமது வாழ்க்கையிலே ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு கொடிய வேதனை, கொடிய இழப்பு, கொடிய அவமானம், அல்லது யாராலோரோ பரிகாசம், அல்லது ஏதோ அசிங்கப்படுத்தப்படுகிற நிகழ்வு வருகிற பொழுது நீ உடைந்து போகவில்லை என்றால், சிலுவையை சுமக்கிற பொழுது நீ செத்து போகவில்லை என்றால், உன் உள்ளம் உயிர் துடிப்போடு இருந்தது என்று சொன்னால், அந்த உயிரை இயேசு கிறிஸ்துவை போல, ஆண்டவரே உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி, என் சித்தம் அல்ல இது உன் சித்தமே என்று சொல்லி. எல்லாருக்கும் புரியுதுல்ல, நல்லா யோசித்து பாருங்க. குடும்பத்தில் ஆண்டவன் ஆப்பு எல்லாருக்கும் எப்படியாவது வச்சுருக்காங்க. ஒன்று பொண்டாட்டி பேச்சு நிப்பாட்டாத பேச்சாக இருக்கும். அவன் பேச ஆரம்பித்தான்னா வீட்டில் அம்மா பிள்ளையே இருக்க முடியாது, புருஷன் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. இல்லை இவன் அமைதியான டைப்பாக இருந்தானா, அவன் குடியாரப்பையில் இருப்பான், ஜண்டையும் மல்லுக்குமா என்ன செய்வான், ரோட்டில் போய் வம்பு வம்பாக இழுத்துட்டு வந்துடுறான். ரெண்டு அமைதியான புருஷன் பொண்டாட்டியை நம்மளால் பார்க்க முடியல. ஒரு வீட்டில் ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று அப்படி இருக்குது, ஒன்று அப்படி இருந்தால் ஒன்று இப்படி இருக்குது. பிள்ளைங்க, பிள்ளைய பெற்றவங்க, ஐயோ ஏண்டா பிள்ளைய பெற்றோம், டெய்லி ஏதாவது வம்பிழுத்துதான் ஜாமி, இவனை வச்சு பார்க்க முன்னா நான் படுத பாடு அப்படின்னு. பிள்ளை இல்லாத ஆள் என்ன சொல்லுது, ஒரு பிள்ளையாவது கிடச்சிடாதான்னு. இந்த ரெண்டு இருக்கிற பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் சண்டையை பார்த்தீங்க அப்படின்னா, அதுவா பெலியும் பூனையுமா சண்டை போட்டால் கூட இல்லை, பங்காளி மாதிரி அறுவளத்துக்கிட்டு சண்டை போடுற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கான். அக்காவும் தங்கச்சி இருந்ததுன்னா ஐயோ இன்னும் கொடுமையாக என்ன செய்துவேன், சண்டை போடுவேன். நம்ம வீட்டில் நடக்க நடக்கலையா, வளைச்சி வளைச்சி. சரி இது வீடுலாம் நல்லா இருக்கு, எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபிக்கிறோம், ஒன்றா கூடி பேசுகிறோம், நல்லா இருக்கும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை இருக்கணும்னா, ஒன்று கேஸ் போடுவான், இல்லை டெய்லி நம்மள்ட்ட வம்பிழுப்பான், இல்லை நம்மளை போகும்போது வரும்போதெல்லாம் அசிங்கப்படுத்துவோம், அவமானப்படுத்துவான். பக்கத்து வீடெல்லாம் கூட ஒருலாம் ஒல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா போச்சு அப்படின்னு சொன்னால், வேலை பார்க்குற இடத்துல டெய்லி ஒரு பிரச்சனை என்ன செய்யும், யாருக்காவது பிரச்சனை இல்லாத ஆட்கள் இங்கே இருக்கீங்களான்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஆண்டவரோட பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒரு கச்சமச்சா இருக்கத்தானே செய்யுது, இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனால் நாம் அதை மட்டுமே தூக்கி மண்டையில் வச்சுட்டு, அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். ஒன்று, இப்ப கண் பார்வை போயிருக்கிற நேரத்தில் நான் இதை தியானிக்கிறேன், சிந்திக்கிறேன், ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கிற பொழுதுதான் அங்கே அருமையான ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ கடவுள் அவரது வல்லமையினால், நல்லா கவனிச்சுக்கோங்க, இரண்டாவது, உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்றால், இயேசுவை போல சிலுவையை, பவுலடிகளாரை போல இதோ கண் பார்வை பறிக்கப்பட்டது அளவிற்கு ஒரு நிகழ்வு வந்திருந்தாலும், யோபுவை போல நோயாய் நொடியாய் இழப்பாய் துன்பமாய் நின்றாலும் கூட கலங்காத உள்ளத்தை பெற்றிருப்பது முதல் என்று சொன்னால், இரண்டாவது முக்கியமான 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 காரியம் என்ன? ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அந்த பவுலடிகளார் இதோ இந்த இயேசு கிறிஸ்து மாற்றத்திலே தன்னை உட்படுத்தினார்கள். அந்த மாற்றத்திலே தன்னை உட்படுத்துகிற பொழுது நாமும் ஜெபிக்க வேண்டும், தினம் தினம் ஆண்டவரை இருக்க பிடிக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே கடவுளை பற்றிய சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தால் தான் வெளிச்சம், அணைந்து விட்டது என்றால் இருட்டு. உயிர்த்தெழுந்த வாழ்வு என்று விவிலியம் எதை சொல்லுகிறது என்றால், உயிர்த்தெழுந்த பிள்ளைகள் என்று விவிலியம் எதை சொல்லுகிறது என்றால், இந்த உடல் சார்ந்தது அல்ல, ஸ்பிரிட் இன் லைஃப்ங்கிறான், ஆன்ம வாழ்வு, ஆன்ம நிறைவு, ஆன்மாவினுடைய உன்னதம். எல்லாருக்குமே உடம்பு தெரியும், எல்லாருக்கும் உடம்பு இருக்கிறது தெரியும். காய்ச்சல் வந்தால் ஆஸ்பத்திரி போயிருந்தோம், பல்லு வலிச்சதுன்னா டாக்டரை போய் பார்த்துருவோம். அப்படி இப்போ இப்போ ரெண்டாவது கட்டமாக இப்போ தான் மனிதர்களுக்கு கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு. முன்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஆட்களை கொண்டு போய் புளியம்பட்டியில் கட்டி போட்டுருவாங்க, அல்லது எங்கேயாவது கட்டி போட்டுருவாங்க, ஏன் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வராங்க, எல்லாரும் கவுன்சிலிங் வராங்க, ஏன்னா மனசு சரியில்லைன்னு. நான் சொல்லுவேன், மனசை காட்டி செக் பண்ணுவோம் அப்படிமே, கிண்டல் பண்ணாதங்க, மனசை காட்ட முடியுமோ, அது மனசு இருக்குது, அதனால அது வலிக்குது. எல்லாம் இப்போ ஊசி எடுத்து குத்துனா எங்கே வலிக்கா, மனசு வலிக்கினா எங்கே வலிக்குன்னு சொல்லு, நெஞ்சில் வலிக்கு. அப்போ ஹார்ட் அட்டாக் தானே, போய் செக் பண்ணு, டாக்டர்கிட்ட போயிட்டேன் எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டாங்க. நிறைய ஆள் இருக்கு இப்படிங்க, அடிக்கடி சாமி மூச்சியே விட முடியல சாமி, திக்கு 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 திக்குன்னு அடிக்கு சாமி, அதாவது கைகால் வீங்கிருது சாமி, தலை வலி சாமி, தூக்கமே வரமாட்டேங்கு சாமி, விடிய 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 பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்குது சாமி, எதையாவது நினச்சிட்டேன் அப்படின்னா வேர்த்து வேர்த்து ஊற்றுது சாமி. இப்படி ஆட்கள் இருந்ததுன்னா என்கிட்ட கூட்டுவாங்க, அது நம்ம டிபார்ட்மெண்ட்டு சரிதானா. ஏன்னா நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நார்மல்னு சொல்கிறான், 25,000-30,000 ஸ்கேன் எடுத்தாச்சு எல்லாம் நார்மலுங்கிறான். ஆனால் வலிக்குது, எங்கே வலிக்குது, மனசில் வலிக்குது. மனசு எங்கே இருக்குது, காட்டுறதுக்கு முடியலை. இப்போத்தான் மனுஷ பரம்பரைகளுக்கு
உடலை தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பே என்ன செஞ்சுருக்கு. இன்னும் இதை தாண்டி மூணாவது ஒன்று இருக்குது மனுஷனுக்கு, அறிவு. நம்ம தலைமுறைலாம் அதை சந்திக்காது, நீங்கள் கவலைப்படாதங்க. ஏன் அந்த பிரச்சனை யாருக்கு வரும்னா, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு தான் வரும். இந்த சின்ன பிள்ளைங்கலாம் கவனிச்சு வச்சுக்கண்ணே, யூடியூப்பில் கிடக்க எப்போ பார்த்து வச்சுக்க. சாமி சொன்னாரே, அதாவது உடல்நல மருத்துவமனைகளைப் போல, மனநல மருத்துவமனைகளைப் போல, அறிவு நல மருத்துவமனைகள்னு சொல்லி ஒன்று வரும். ஏன் வரும்? என்ன அறிவை எடுத்துக்கிடணும், எந்த அறிவை எடுக்கப்படாது. எந்த அறிவை வளர்க்கணும், எந்த அறிவை வளர்க்கப்படாது. இப்போ உடம்புக்கு சொல்கிறானா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு, அதே போல் புத்திக்கு சொல்கிறானா கவலைப்படாத, கோவப்படாத, சிந்தனையை தூக்கி தூர வை, இதெல்லாம் விஷயம் இல்லை, ஒதுக்கி விடு, மறந்துரு, கவலையாது, ரிலாக்ஸாரு. ரொம்ப கோபமாக இருந்தால் காலையில் எழுந்துச்சு அப்படியே நட, கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாரு, ரிஃப்ரெஷ் பண்ணுன்னு நிறைய வார்த்தை சொல்கிறானா. கிராமங்களில் கூட இன்னைக்கு ஆட்கள் சொல்லுது, ஃபாதர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ஃபாதர், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபாதர், ரொம்ப ஆங்கிரியாக இருக்குது ஃபாதர், அதனால் கவுன்சிலிங் வேணும்னு சொல்கிற ஆட்கள் நிறையா வந்துடுது. இது ரெண்டாவது கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். மூணாவது கட்டம் இன்னும் அறிவு நல மருத்துவமனைகள்னு ஒன்று வரும், அது அறிவு சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும். நாலாவது கட்டம்தான் ஆன்ம நல மருத்துவமனைகள், ஸ்பிரிட்டுக்கான, உயிர் சக்திக்கான, உன்னத சக்திக்கான. ஆனால் இது நான்கும் எப்போதும் இருந்திருக்கிறது. இயேசுவின் காலத்திலே யார் ஒருவர் ஆன்மாவில் வாழ்ந்தாரோ, யார் ஒருவர் ஆன்மாவினால், அந்த ஸ்பிரிட்டினால் மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல. அப்பம் என்பது உடலுக்கானது. நீ உடலை தாண்டியவன், நீ உன் உள்ளத்தை தாண்டியவள், நீ உன்னுடைய அறிவை தாண்டியவன், நீ ஆன்மா, ஆன்ம பிறவி. அழிந்து போகின்ற இந்த உடல் அழியாமையை அணிந்து கொள்ளவில்லை என்றால், பவுலின் வார்த்தை, பவுலடிகளாரெல்லாம் நாலாவது கட்டத்தில் வாழ்ந்தவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, ஏசுநாதர்லாம் நாலாவது கட்டத்தில் வாழ்ந்தவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, இன்னைக்கும் கூட ரெண்டாவது கட்டத்துக்கு கூட வராமல் முதல் கட்டத்திலே வாழ்கிற ஆட்கள் இருக்குது. கொஞ்சம் நேரம் சாப்பாடு லேட் ஆகிடுதுன்னா கத்தி தீத்து சண்டை போடுற ஆள் இருக்குது. இன்னும் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சி என்ன சாப்பாடு வச்சுருக்குன்னு பிளேட்டத்துக்கு தூரம் போடுற ஆட்கள் இருக்குது. இவங்கெல்லாம் முதல் கட்டத்தை விட்டு இன்னும் தாண்டலைன்னு அர்த்தம். எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் ஏய் அப்படின்னு நிற்கிற ஆட்கள்லாம் இன்னும் முதல் கட்டத்தையே என்ன செய்யலை, அவன் உடல்லே தாண்டலை, அவனுக்கு இன்னும் மனசு வராது. அதுக்குள்ளே போயிடுவாங்க, கவலைப்படாதங்க. அவன் பிள்ளைய பிள்ளைகளாவது வரும். அறிவை நோக்கி என்னைக்கு நகர, ஆன்மாவை நோக்கி என்னைக்கு நகர, யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே நாம் மனிதர்கள் என்று சொன்னால், இதோ இந்த ஆண்டவர் இயேசு, இதோ நம்முடைய பவுலடிகளார் நமக்கு அனுபவங்கள் தருகிற பொழுது சொல்லுகிறார்கள், நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அனுபவத்திலே எதில் நிலைத்திருக்கிறாய், எதற்குள் வீற்றிருக்கிறாய். எனவே இரண்டாவது கட்டம், இப்படி அனுபவங்கள் வருகிற பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் சிந்தனை, இப்படி துன்பங்கள் வருகிற பொழுது பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இரண்டாவது நாம் அதில் சரணாகதி அடைந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். உயிர்த்த கடவுள், உயிர்த்த இயேசு, ஏற்றுக்கொண்ட இறைவன், உயிர்த்த இயேசு ஏற்றுக்கொண்டவர். எதை ஏற்றுக்கொண்டவர்? தன்னுடைய சிலுவையை, தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய துயரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட வருத்தத்தை. பவுல் சொல்றாரு, நான் இன்றைக்கு உயிர்த்த இயேசுவை பற்றி பேசுவதை விட உயிர்த்த பவுலை பற்றி தான் உங்களோடு அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், நம்முடைய புனிதர் பவுலடிகளார் பாருங்கள், சவுலில் இருந்து பவுலுக்கு எப்படி ஜம்ப் பண்ணுறார் அப்படின்னா, அவர் சவுலாக இருக்கிற பொழுது, நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் உடல் சார்ந்த சவுலா அல்லது உயிர் சார்ந்த, ஆன்மா சார்ந்த பவுலா அப்படின்னா, உடல் சார்ந்த சவுலாக இருக்கிற பொழுது சாட்டையை கையில் வைத்திருந்தார், எல்லாரையும் நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கினாரு, சிலுவையில் அறைந்தார், இதோ பிடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தார். செஞ்சாரா செய்யலையா? எல்லாரையும் கடிதம் வாங்கிட்டு போனார், ப்ராப்பரா செய்யறாராம். இது ஒரு புத்தி, கடிதம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். ஏன், ஏ ஆர்டர் இருக்கு, இந்த கையில பாரு, நான் எல்லா சினகாக்களையும் லெட்டர் வாங்கிருக்கேன், எல்லாரையும் பிடிச்சு சிறையில போடுறதுக்கு ரோமையில இருந்து எனக்கு ஆர்டர் இருக்கு. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்படி நிறைய ஆட்கள் இருக்காங்க, கையில் பத்திரம் இருக்குது, அதனால் கோர்ட்டுக்கு போனோம்னு கடைசியில் பத்திரத்தை விற்று செலவழிச்சிட்டு வந்தவன் இருக்கான். ஏன்டா எல்லாம் நல்லா இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கடைசியில் இவன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவங்களாம் இருக்கான். அப்படிப்பட்ட ஆட்கள் நிறையா இருக்குது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதங்க. இந்த பவுலும் என்ன செய்தார் என்றால், சவுலாக இருக்கிற பொழுது எல்லோரையும் துன்புறுத்தினார். ஆனால் கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லுகிறார், இதோ ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நான் 5 முறை சாட்டையால் அடிபட்டேன். எத்தனை அடி தெரியுமா? 1 குறைய 40. 39 என்று 5 முறை அவரை பொதுவில் வைத்து, மக்கள் மத்தியில் வைத்து சாட்டையால் அடித்தார்கள். 3 முறை கல்லெறி தடி அடிபடுகிறார், 1 முறை கல்லெறி விடுகிறார்,
கடலில் மூன்று முறை. அவரை போல பயணம் பண்ணம எவனும் கிடையாது அந்த காலத்திலே. பயங்கரம் அவருடைய பயணம், பெரும் பயணம், கடல் வழி பயணம். மூணு முறை கப்பல் கவுந்து செத்துருக்கணும். அவர் சொல்லுகிறார், பட்டினி கிடந்தேன், பசிதாக முட்டேன், ஆடையின் இருந்தேன், குளிரில் வாடினேன், என் மக்களாலும் இடர்கள், பிறர் மக்களாலும் இடர்கள், ஆறுகளாலும் இடர்கள், கடலாலும் இடர்கள், நோயாலும் இடர்கள், பேயாலும் இடர்கள், சுத்தி இருக்கிற விலங்குகளாலும் இடர்கள், ஆனால் நான் என் பயணத்திலிருந்து பின்வாங்கவில்லை, என் பயணத்திலிருந்து ஒதுங்கி கொள்ளவில்லை. அன்பு குழந்தைகளே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, உயிர்த்த பிள்ளைகள் என்றால் நீங்கள் இந்த உடல் தாண்டி ஆன்ம சக்திக்குள் வந்துவிட்டீர்கள் என்றால் உங்கள் பயணம் பாதியில் நிற்காது, உங்கள் பயணம் போய்கொண்டே இருக்கும். நீங்கள் பிடித்தபடியில், நீங்கள் எடுத்த எடுப்பில், நீங்கள் வாழ்ந்த ஆசீர்வாதத்தில் போய்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் உடம்புகள் தழும்பால் நிறைந்திருக்கும், உங்கள் வாழ்க்கை அவமானத்தால் நிறைந்திருக்கும், உங்களை சுற்றி இருப்பவர்கள் கேலி கிண்டல் பேசுவார்கள். நீங்க கவலையே பட மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் உங்கள் மனம் தாண்டியவர்கள். அவமானம் என்பது, கேலி கிண்டல் என்பது, அசிங்கம் என்பது, இதோ இத்தகையதெல்லாம் மனம் சார்ந்த இரண்டாவது கட்டமே தவிர மூன்றாவது கட்டம், நான்காவது கட்டம் ஆகிய ஆன்மா அல்ல. பவுலும் அப்படி செய்தார். இயேசுவை காரி உமிழ்ந்தார்கள், இதோ தலையிலே முள்முடி சூட்டினார்கள், ஏன் சிலுவையில் அறைகிற பொழுது அரைகுறையாய் அடைந்தார்கள். அப்போ நான் உட்கார்ந்து அப்படியே ஜெபித்து தியானிக்கிற பொழுது இந்த இரண்டாவது கட்டம் எனக்குள்ளே உணர்த்தப்பட்டது என்னவென்றால், மகனே, ஆண்டவரின் ஆற்றல் உனக்கு போதும். நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என்னுடைய வலுவின்மையில் தான் பெருமை பாராட்டுவேன். தயவு செய்து உங்க பலத்தில் பெருமை பாராட்டாதீர்கள். என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு தெரியுமா? நான் கூப்பிட்டோம்னா எத்தனை பேர் என் கூட வருவான் தெரியுமா? நான் நினைச்சா எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா? இல்லை, என் புத்தியே அப்படி இல்லை. நான் உட்கார்ந்து ஸ்கெட்சு போட்டேன்னா ஒருத்தனை விளங்க விடாம பண்ணணும்னா பண்ணிடுவேன். யோ, நான் நினைச்சா வாழ்க்கையில் என்ன வேணாலும் சாதிச்சிருவேன். இந்த டைலாக் வேண்டாம். இந்த டைலாக் மனம் சம்பந்தப்பட்டது, அகம்பாவம் சம்பந்தப்பட்டது. இதோ நான் ஆணவம் என்கின்ற திமிரின் உச்சம். இது முழுமையான வாழ்க்கை அல்ல. அப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். என் அழகு என்ன, என் அறிவு என்ன, என் திறமை என்ன, என் பணம் என்ன, என் படை என்ன, என் பலம் என்ன, என் வாழ்வென்ன, என் சொத்தென்ன, என் சுகம் என்ன, இதோ என் பிள்ளைகள் என்ன, என் சொல்லிக்கிட்டே இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இரண்டாவது தரமான இந்த மனத்தை மட்டும் தான் என்று நம்புகிறவர்கள். அவங்க தான் இப்படி டயலாக் சொல்லுவாங்க, ரெண்டு அடி வேணா அடிச்சுக்க, என்னை அசிங்கமா பேசாத அப்படின்னு சொல்ற ஆட்கள் ரெண்டாவது விதம். இன்னும் சில ஆட்கள் என்ன சொல்லும்னா, இந்த அடிக்கிற வேலையை வச்சுக்காத, திட்டுறதா இருந்தா திட்டோட நிப்பாட்டிக்க, என்ன வேணாலும் பேசு, நான் சத்தம் போடாமல் கேட்டுக்குவேன், இந்த அடிச்சனா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க முதல் தரமான ஆட்கள், உடல் சம்பந்தப்பட்ட ஆட்கள். புரியுதா? இப்போ யார் யார் என்னென்ன ரகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம்னு, நாம் எல்லாம் இதுக்குள்ள எங்கேயாவது தான் சுற்றி சுற்றி இருப்போம். மூன்றாவது ரகம் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அது சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாள் வரைக்கும் இந்த அறிவு இருக்கிறது பாருங்கள். இந்த அறிவை பொக்கிஷமாய் கருதுகிற, இந்த அறிவை ஞானமாய் கருதுகிற பவுல் சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார், இதோ நான் எபிரேயன் தான், நான் இஸ்ராயலன் தான், கமாலியலின் கீழமர்ந்து பாடம் படித்தவன் தான். ஆனால் நல்ல வசனம், கிறிஸ்துவை ஆதாயமாக்கும் பொருட்டு இவை அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன். எதை? இந்த அறிவை, இங்கே பெற்றுக்கொண்ட இந்த தகவலை. அன்னைக்கு ஒரு வீட்டில் அந்த பொண்ணு ஒரு லேப்டாப்பில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு விழா இது பண்ணிக்கிட்டு இருக்குது. மூணாம் கிளாஸ் போகிற பொண்ணு லேப்டாப்பில் உட்கார்ந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த அப்பா சொல்கிறாரு, எடி ஃபாதர் வந்திருக்காருல, கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு அஞ்சாறு தடவை சொல்லிட்டாரு. அது போப்பா எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு என்னப்போ போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து அவர், எவ்வளோ ஜெபம் பண்ண போகிறோம், எந்திரிச்சு வாயே அப்படின்னு. எப்பா, உனக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒரு அளவும் தெரியாது, சும்மா அப்படிலாம் நினச்ச உடனே எந்திரிச்சு வர முடியாது, நான் இதில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதை சேவ் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், கடை கடைன்னு சொல்லுரு. அவர் சொல்கிறாரு, இப்படி தான் சாமி, எனக்கு அறிவே கிடையாது. என் பிள்ளைக்கு அறிவு நிறைய சாமி, நிறைய சொல்லுவா, எப்போ உனக்கு தெரிய ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது உண்மை தானே. அந்த ஆள் ரெண்டாவது வகையான ஆள், மனசை மட்டும் நம்புறவன், அவனுக்கு பாயாசம் பாசம் தான் பெருசு. அதனால என் பிள்ளைலா, ஏ அப்பா, என் தங்கமுலா, என் வைரமுலா, எவ்வளவு அறிவோட இருக்கு பாரு, எனக்கு அறிவு இல்லைங்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு பக்குவமான ஆள் ரெண்டாவது வகை. இந்த குழந்தை பொடுசு மூணாவது தலைமுறை. என்ன தலைமுறை? இதை நம்புகிற தலைமுறை. பெற்றோரின் வார்த்தையை கேட்க வேண்டும் என்றது நினைக்காது, பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அதற்கு தெரியாது, பெற்றோரை பாசத்தோடு பார்க்க வேண்டும் என்று அதற்கு தெரியாது. நல்லதாகவே இருக்கட்டுமே அல்லது கெட்டதாகவே இருக்கட்டுமே, சரி எங்கள் அப்பா சொல்லிட்டார்களா, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களா, சரிம்மா சரிப்பா அப்படின்னு அது சொல்லவே சொல்லாது. ஓண்ட ஆர்கியூ பண்ணும், மல்லுக்கு நிற்கும், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், இது எங்கேருந்து படித்தது தெரியுமில, இதில் ஏதாவது நாலு வரி தட்டியிருக்கோம், நாலு வார்த்தை பார்த்துருக்கோம், என்னமோ எல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துடும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அறிவின் ஆரம்பம் அறியாமை.
அறியாமையை அறிவென்று நம்புகிற நோய், அறியாமையை அறிவென்று நம்புகிற நோய் தான் இந்த மூன்றாவது கட்டத்தில் உள்ள நோய். அந்த நோயில் தான் உயிர்த்தெழுதல் இல்லாமல் சாவு என்பது மெல்ல மெல்ல கப்பி கொண்டிருக்கிறது. உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் என்று இந்த குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. எனக்கு சட்டம் தெரியும், எனக்கு சமுதாயத்தில் இருக்கிற சம்பிரதாயங்கள் தெரியும், எதை எங்கே வாங்க வேண்டும் என்று தெரியும். இதோ கூகுள்ல அமேசனா அது பிளிப்கார்டு அல்லது என்ன ஒன்றில் போட்டு ட்ரெஸ் எங்கே வாங்கணும், எங்கே புத்தகம் வாங்கணும், எங்கே செல்போனுக்குரிய பொருள் வாங்கணும், எங்க என்ன வாங்கணும், யூடியூப் பார்த்தமா, அதை கேட்டமா, இதை கேட்டமா, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்துருக்குறோம், டாக்டர் கூட ஒரு இதுக்காக போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்தாலும் சொல்கிறாரு, இந்த பல்லு பார்க்கணும் ஃபாதர் டாக்டர் அப்படின்னு. அவர் காட்டுங்க, இல்லை டாக்டர் அது கொஞ்சம் சொத்தையாக இருக்குது, ஆக்சுவலி அதுக்கு ஏதோ கேப்பு போடுவீங்களாம்ல, இது பண்ணுவீங்களாம்லான்னு இவனே ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறான். அவர் டாக்டர், ஃபாதர் பார்த்தீங்களா, இந்த ஆள் மட்டும் இல்லை, இவனாவது பரவாயில்ல, இவ்வளவு தான் சொல்கிறான். சில ஆட்கள் வந்து எனக்கு இதை தான் பண்ணணும், நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறான். நான் டாக்டரா அவன் டாக்டரான்னு எனக்கு தெரியல ஃபாதர். இப்படி தான் ஃபாதர் இருக்கும். அவன் ஊசி போட சொன்னால் நம்ம ஊசி போடணும், அவன் மாத்திரை சொல்ல கொடுக்க சொன்னால் நம்ம மாத்திரை கொடுக்கணும், அவன் இப்படி பண்ணுனா நம்ம இப்படி பண்ணணும், இப்படி பண்ணுனா இப்படி பண்ணணும், அப்படி இல்லைன்னா போயிட்டு திரும்ப வரமாட்டாங்க ஃபாதர். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, அறிவு பெருக்கெடுத்து ஓடுகிறது, வீதி வீதியெல்லாம் தலை தெரிந்து ஓடுகிறது. அன்பில்லை, பண்பில்லை, பாசமில்லை, நேசமில்லை, பக்தி இல்லை, நிறைவில்லை. ஆனால் மூணாவது நோய் என்ன நோய் தெரியுமா? இந்த அறிவு நோய். ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் இருந்தால் பாருங்க, இதுதான் அதுக்கான அளவுகோல். என்ன அளவுகோல் தெரியுமா? ஓகே, ஒரு சினிமா பாட்டை ஒரு தடவைக்கு மேலே பார்த்துருந்தா, ஒரு காமெடியை ஒரு தடவைக்கு மேலே பார்த்துருந்தா, ஒரு நாடகத்தில் உள்ள சீனை ஒரு தடவைக்கு மேலே பார்த்துருந்தா, ஒரு ஷார்ட்ஸை ஒரு தடவைக்கு மேலே பார்த்துருந்தா, உங்களுக்கு அறிவு நோய் வந்துடுதுன்னு அர்த்தம். இவ்வளோதான். ஃபாதர் நான் இப்படியே போடுவேன், வந்த காமெடியே வரும், எத்தனை தடவை பார்த்து சிரிச்சிருக்கேன். அறிவு நோய், நோய் முத்துன அன்னைக்கு பைத்தியம், எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கும். இப்போவும் ஒரு தடவை பத்து தடவை சிரிக்கிறது, அப்புறம் நூறு தடவை சிரிக்கிறது, இப்படியே என்ன செய்யும், ஏன்டா இப்படியே சிரிச்சிட்டு இருக்கேன், நாங்கள் வேறு நல்லா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. மற்ற எதுவுமே வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது, உடம்பு இப்படி என்ன செஞ்சிடும். முதல்ல ரெண்டாவது அறிவு நோய் என்ன தெரியுமா? இந்த மொபைல் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 30 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவு நோயால் பிடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். 30 நிமிஷத்துக்கு 50,000 கொடுத்து ஃபோன் வாங்குவானா எவனாவது? 30 நிமிஷம் பார்க்கறதுக்கு, ஒரு நாளைக்கு பார்க்கறதுக்கு 2 GB இருக்குது, சும்மா இருக்குது ஓசியில். 30 நிமிஷத்தில் பார்க்க முடியுமோ? என்ன ஃபாதர் விவரம் இல்லாமல் பேசுகிறீங்க? அப்படி பேசி தானே நமக்கு பழக்கம், நம்ம என்றைக்கு விவரமாக பேசணும் சொல்லுங்கள். நீங்களாம் விவரமான ஆளுங்க, நீங்களாம் ரொம்ப ஸ்டெடியான ஆளுங்க, அதனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு பேர் என்ன பேர்? என்ன நோய்? அறிவு நோய். என்ன நோய்? அறிவு நோய். சபா ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பவுலடிகளார் அனைத்தையும் அள்ளி குப்பை என்று ஒதுக்கி வைத்துவிட்டு, எல்லாவற்றையும் அள்ளி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு, என் அறிவைப்பார் சார் அதை முடிச்சுக்கோண்ணே, என் அறிவைப்பார் அப்படின்னு சொல்லாமல், என் ஆண்டவரை பார், நான் வைத்திருக்கிற இறைவனை பார், நான் வைத்திருக்கிற தெய்வத்தை பார். நாலாவது, உயிர்த்த குழந்தைகள் எப்படி வாழ்வார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒன்று, இந்த உயிர்த்த ஆண்டவர் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய், புதுப்பிக்கப்பட்ட பிள்ளையாய் வாழ்வார்கள். அது என்ன புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகள்? ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் உடல், உங்கள் மனம், உங்கள் அறிவு புத்தம் புதிதாய் மலர வேண்டும். எப்படி மலர வேண்டும்? புத்தம் புதிதாய் மலர வேண்டும். இப்போ ராத்திரி போய் தூங்குறீங்களா? ஒரு நல்ல ட்ரைனிங். இன்னைக்கு ராத்திரி போய் இப்போ தூங்குவீங்கல்ல, தூங்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சரி, உங்கள் கணவர் காலையில் எந்திக்கிறார் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, கணவர்லேருந்து தொடங்க வேண்டாம், குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாம், பிள்ளையிலருந்து தொடங்க வந்து சண்டை இருக்காது. உங்கள் பிள்ளைய நாளைக்கு காலையில் எழுப்பணும்ல, காலையில் காலையில் எழுப்பும்போது நீங்கள் போன உடனேவே அறிவிற்கா கழுத என்னமா தூங்குது அப்படின்னு எழுப்புனா நீங்கள் செத்தவர்கள். ஏன் செத்தவர்கள்? அறிவுக்கு இறந்தவர்கள், மனதிற்கு இறந்தவர்கள், இந்த ரெண்டுக்குமே இறந்தவர்கள், ஆன்மாவிற்கு துப்பராக இறந்தவர்கள். ஏன்? நேற்று உங்கள் குழந்தை எந்திக்கலைங்கிறது உண்மை, முந்தா நேத்தும் எந்திக்கலைங்கிறது உண்மை, அதுக்கு முத நாளும் எந்திக்கலைங்கிறது உண்மை. ஆனால் இன்னைக்கும் நீங்கள் சொன்ன உடனே அது எந்திக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? என்ன ஃபாதர் லூஸ் மாதிரி பேசுகிறீங்க? நேற்று எந்திக்கலை, முந்தா நேற்று எந்திக்கலை, ஒரு வருஷமாகவே நான் திட்ட திட்ட தான் அது எந்திக்கும்.
சின்ன வயசுல இருந்தே இதான் பழக்கம், இன்றைக்கு எப்படி மாறிடும்? உயிர்த்த பிள்ளைகளாய் இருந்தால், நீங்கள் உயிருள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்தால், இந்த உயிர்த்த கடவுளை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் மனத்திலும் உங்களது சிந்தனையிலும் உங்களது உடலிலும் உங்களது ஆன்மாவிலும் கொண்டிருந்தால் நீங்கள் நம்புவீர்கள். இலைய தங்கம் எந்திரல எந்திக்கலையா? நேற்றும் சொன்னோம் எந்திக்கலை, முந்தா நேற்றும் சொன்னோம் எந்திக்கலை, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணும், ஒரு நிமிஷம் யோசனை வரும், ஆண்டவனே எனக்கு ஒரு நல்ல சிந்தனையை கூடேன், நானும் ஒரு நாலு நாளாக அல்லது நாலு வருஷமாக அல்லது 40 வருஷமாக இந்த புருஷனோட கடந்து இதே மல்லுக்கு நிற்கேன், 40 வருஷமாக இந்த பொண்டாட்டியோட கடந்து படாத பாடுபடுதேன். இன்றைக்கி நேற்று சாமியார் சொன்னார் விவரம் சொன்னார், அவர் கண்ணு போய் கண்ணு வந்திருக்கு, அதனால் அவர் ரொம்ப போய் பேசுகிறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லை, அவர் சொன்னால் ஏதாவது விஷயம் இருக்கத்தான் செய்யணும், வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் ஆண்டவன் சொன்னால் தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் சொன்னதாகவே நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா நான் இப்போ பிரசங்கம் கூட கண்ணை மூடிக்கிட்டே தான் வைக்கேன், நீங்கள் கண்ணை திறந்துகிட்டு இருக்கு, அதுக்கு தான் கண்ணாடி தருதான், நீங்கள் சிரிக்கைகளாக பார்க்கலாம் பார்க்கலையாங்கிறதுல எனக்கு தெரியாது, நான் முக்காலவாசி நேரம் இப்போ கண்ணை மூடிக்கிட்டே தான் இருக்கேன், உயிர்த்த பிள்ளைகளாக இருந்தால் கண்ணை மூடி பழகணுங்கிறத ஏற்கனவே ஒரு பிரசங்கம் யூடியூப்பில் கிடக்கு, அது தனியாக இருக்குது, நீங்கள் மெதுவாக பாருங்கள். அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, விஷயந்தான் பாயிண்ட் ஒன்று என்னென்னா, 40 வருஷம் இல்லை, நீங்கள் 50 வருஷம் ஒரு பொண்டாட்டியோட புருஷனோட பிள்ளையோட அல்லது முதலாளியோட அல்லது யாரோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளோடு வாழ்ந்தாலும், நாளைக்கு காலையில் ஒரே ஒரு தடவை எனக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவனே இந்த சூழலுக்கு நான் வழக்கமாக என்ன பண்ணுவேன்னா, கத்தி தீப்பேன், திட்டி தீப்பேன், அல்லது புலம்பி தீப்பேன், அல்லது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், அல்லது கத்தி ஓடு கூப்பாடு போடுவேன். இன்றைக்கி நான் புது பிள்ளை, நான் உயிர்த்த பிள்ளை, நான் உயிரோடு இருக்கிற இறைவனை கும்பிடுற பிறந்த, அதனால் எனக்கு ஒரு வழிகாட்டுங்களேன்னு மட்டும் நீங்கள் கேட்டுப்பாரு. நாமோ இறந்தவர்கள் எப்படி நேத்து முந்தா நேற்று அதற்கு முதல் நாள் கத்தி கத்தி தீர்த்ததை, பேசி பேசி செய்ததை, சிரித்து சிரித்து மகிழ்ந்ததை, எல்லாமே நன்மையோ தீமையோ சரியோ தவறோ ஏற்கனவே நீங்கள் அமைக்கப்பட்டு விட்டீர்கள், கட்டப்பட்டு விட்டீர்கள், அதையே அழுது கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள், புழுங்கிக் கொண்டும் இருக்கிறீர்கள். இப்போ ஒரு சண்டைக்கு நீங்க டயலாக் எடுத்தா இப்படித்தான், நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏண்ட 2000 ரூபா அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை சொன்னா, நீங்கள் இறந்தவர்கள், நீங்கள் இறப்பில் இருப்பவர்கள், அதற்காக கோபப்பட்டால், அதற்காக கொத்தளித்து எழுந்தால், அதுக்காக மறக்கணும்னு நான் சொல்லலை, நல்லா கவனிக்கணும், நீங்கள் மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது நினைவில் இருக்கலாம், செல்ஃபோன்லேருந்து பாடம் படிங்கன்னா தயவு செய்து, இல்லைனா அடிக்கடி இந்த பயிற்சியை பண்ணுங்க, இப்போ நான் அதைத்தான் செய்துட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், செல்ஃபோனை என்ன செய்யணும்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கையில் வச்சுக்கிடணும், கையில் வச்சுக்கிட்டு என் மூளையே கொஞ்சம் நேரம் சுவிச் ஆஃபில் இரு, என் மூளையே எதையும் சிந்திக்காத, இந்த செல்ஃபோனை இப்போ ஆஃப் பண்ணி போட்டால் சுவிச் ஆஃபில் தானே இருக்குது, அதில் ஏதாவது படம் ஓடுமா, ஏதாவது வசனம் ஓடுமா, ஏதாவது பாட்டு ஓடுமா, அது மாதிரி புத்தியில் எதுவும் ஓடாத, எதுவும் பாட்டு ஓடாத, எதுவும் சிந்தனை ஓடாத, சும்மா இரு, ஒன்றுமே முடியலையா, இயேசு வாழ்க மரிய வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே உம்மை புகழ்கிறேன் அப்படின்னு எதையாவது கையில் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு நீ ஒரு அரை மணி நேரம் டெய்லி சொல்லிப்பார், புத்தியை டெய்லி சுவிச் ஆஃப் பண்ணலைன்னா அறிவு நோய் முத்திரும், மனநோய் முத்திரும், வேற வழியே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே நமக்கு ஆண்டவர் சொல்லித் தருகிற முக்கியமான காரியம் என்னவென்றால், உயிர்த்த பிள்ளைகள் புதுப்பிக்கப்பட்ட புதுசு புதுசாய் பிள்ளைகளாய் வாழ்வார்கள். நீங்கள் புதுப்பித்த நிலையில் தான் இருப்பீர்கள், என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நேரத்தில் நீ என்ன பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லித் தருவேன், கை விட மாட்டாரு, திக்கற்றவர்களாக விட மாட்டாரு. அப்ப அப்படியும் சொல்லி அப்பமா அடி வாங்கினா கவலையே படாத, அடுத்து உனக்கு ஆண்டவர் மீண்டும் வழியை சொல்வார், உனக்கு ஆண்டவர் மீண்டும் வெற்றியை தருவார், அதற்கான சிந்தனையை தருவார். ஆனால் புதிதாய் இரு, புதிதாய் பேசு, புதிதாய் பார், புதிதாய் செய், எல்லாவற்றையுமே எல்லா உறவுகள் மட்டுமல்ல செய்கிற காரியத்தை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பூசைக்கு கூட்டு போறாரு, கார்ல ஏறியாச்சு, அவர் கார் தான், கார்ல ஏறி போயாச்சு, போன உடனே ஒரு ரோட்ல திரும்பினாரு, நான் சொல்றேன், யோ யோ சின்ன ரோடா இருக்கியா, சின்ன ரோடா இருக்கியான்னு, இல்லை ஃபாதர் நான் வழக்கமாக இதில் தான் போவேன் அப்படின்னு, காரு புதுக்காருன்னு சொன்னீங்க வழக்கமாக போவேன் சொல்கிறீங்க, ஃபாதர் டூ வீலர் இருக்கும்போது இதில் தான் ஃபாதர் போவேன், யோ புத்தி டூ வீலர் ஓட்டின புத்தி உட்கார்ந்துருக்கிறது எதில், காரில், நான் சொல்கிறேன் பாரு போவாத, ரோடு சிறுசாக தருதுன்னு போங்க ஃபாதர், போயிட்டு இப்படியே போகிறான், எவ்வளோ தூரம் தெரியுமா இருக்கும், இப்போ நம்ம தெருமாறின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெருவிலேருந்து அடுத்த தெருவுக்கு எண்டுக்கு போனோம், இப்போ நமக்காக ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் ஞானிகள் நல்ல பெரிய பெரிய தெருவாக கட்டியிருக்காங்க ஆசீர்வாதம், ஆனால் இப்போ உருவாகிற ஊரெல்லாம் போய் பாருங்கள், தெரு இப்படி இருக்கும், ரோட்டில் பாதியை அடைச்சி படியை போட்டுருவான், மீதி பாதியில் மரத்தை வச்சுருவான், உள்ளே எந்த வண்டியும் போக முடியாது,
இப்போ வந்து மனிதர்களுக்கு ஒரு பிச்சைக்கார புத்தி வந்துடுது. ஆனால் முன்னோர்களுக்கு குடும்பம் கிடையாது, வீடு பெருசு கிடையாது, ஆனால் தெரு பெருசு பெருசாக போட்டான், ஏன்னா மனசு பெருசு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தெரிதானா? இதே மாதிரி அந்த ஆள் போயிருக்கான், போயிருக்கான், 100 மீட்டர் போனவன் அன்பிய பூசைக்கு என்னை கொண்டு போய் இறக்குறதுக்கு 20 நிமிஷம் ஆகிருக்கு. நான் அவன் கிட்ட கேட்க, இதில் தான் டெய்லி போறியாங்க, ஒரு வாரமாக நான் இதில் தான் ஃபாதர் வந்து போகிறேன், பழகிருவேன் ஃபாதர். மா இலை, உனக்கு மண்டையில் சரக்கு இருக்கான், ஒரு ரோடு இந்த சுத்தி இருக்கு, அது சுத்தி ரோடு ஃபாதர், எத்தனை கிலோமீட்டர் கூட, 500 மீட்டர் கூட, இப்படி போனால் 100 மீட்ரு, இப்படி வந்தால் 600 மீட்ரு. 500 மீட்டருக்காக அவன் புத்தி இன்னும் என்ன புத்தியாக இருக்கு? டூ வீலர் ஓட்டின புத்தி. ஆனால் என்ன வாங்கிட்டான்? கார் வாங்கிட்டான். உலகத்தில் பொருள் எல்லாம் மாறிடுது, புத்தி என்ன செய்யவே இல்லை, கசடு, அழகு, அழுக்கு புத்தி. அழுக்கு புத்தியை வச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை மட்டும் என்ன வாழ்க்கை? நகை மாறிடும், நட்டு மாறிடும், வீடு மாறிடும், பொருள் மாறிடும், நாக்கில் வர வார்த்தை என்ன செய்யலை. உயிர் உள்ள பிள்ளைகள், புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், புதிதாய் 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 பார், புதிதாய் பேசு, நம்பு, நம்பிக்கையின் பிள்ளைகள், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்படிப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஆண்டவர், புதுப்பிக்கப்பட்ட இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ கடவுளை நம்புகிற பொழுதுதான் புதுப்பிக்கப்படுவாய். அப்போ நல்லா கவனிங்க, மூணாவது முக்கியமாக சொல்லி முடிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா நடக்க வேண்டாமா? எல்லாம் வேணுமா வேண்டாமா? அதிசயங்கள் நடக்கணுமா நடக்க வேண்டாமா? நான் திரும்ப இப்போ அதிசயமாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சவுல் பவுனானந்தை போல எல்லாரும் தெரியும், ஜோசப் ராஜ் ஃபாதர், ஜோசப் ராஜ் ஃபாதர் தானே கூப்பிட்டு பழகிருக்கிய, புதுமை ஜோசப் ராஜன் ஃபாதர், பேரையுமா மாற்றுவாங்க, சவுல் பவுலானது இல்லையா? ஒரு அனுபவம் இருக்கிற பொழுது, நான் ஓராண்டு விழா கொண்டாட போகிறேன் அடுத்த வாரம், என்ன அனுபவம்? இறை அனுபவம். கண்டறியாமல் போனதை யாராவது பாயாசம் கொடுத்து விழா கொண்டாடுவார்களா? நான் செய்வேன். ஏன்? எனக்கு கிடைத்த பொக்கிஷம், இறை அனுபவத்தின் உச்சம், இறை அனுபவத்தின் பொக்கிஷம் அது, பொக்கிஷ அனுபவம் அது. சும்மாலாம் நீங்க நினைக்க முடியாது, கடவுள் உங்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே. எனவே நான் மீண்டும் 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 உங்களிடம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்வது இதுதான், உயிர்த்த உயிர்த்த உயிரின் உயிரின் உயிர் தன்மையினுடைய பிள்ளைகளாய் வாழத்தான் வேண்டுமே தவிர, உயிரற்ற பழைய உடலை சுமந்து கொண்டு பழைய சிந்தனைகளையும் அழுக்கான எண்ணங்களையும் அசிங்கம் பிடித்த புண்களை கழுவாமல் உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்களையும் வைத்து இந்த சுகர் புண் வந்து காலை வெட்டுற அளவுக்கு போத, அதுபோல நம்முடைய மனதை வெட்டுகிற அல்லது சிந்தனைகளை கழுவி வெட்டுகிற அளவிற்கு இல்லாமல் புதுப்பி புதுசாய் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதனால் புதுப்பிக்கப்பட்ட இறைவன் என்று சொல்லுகிறோம் என்றால், இன்னைக்கும் கடவுள் உலகத்தை நம்புறார், நம்மளை நம்புறாரு. அதனால தான் இன்றைக்கும் இந்த உலகத்தை கடவுள் அழிக்காமல் வச்சுருக்காரு. இல்லைனா நோவாவின் காலத்தை போல் அழிக்கணும். நம்ம யாரும் நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவர் இன்னும் விட்டு வைத்திருப்பது, அவர் தன்னை புதுப்பித்து கொண்டே மக்கள் புதுசாய் வாழ்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுங்க. பவுலின் அனுபவம் ஒரு புதுமையான அனுபவம். இதோ ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அப்படியே இந்த ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடுங்க, இந்த ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடுங்க, இதோ இந்த ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடுங்க. அதிசயம் நடக்கணும், ஒரு ஜபத்தை நோக்கி நகர்கிறோம். இதோ இந்த ஜபம் நிறைவு பெறுகிற பொழுது நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உயிர்த்த பிள்ளைகளாக, உயிருள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். அப்படி உயிருள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு அதிசயத்தை தவிர வேற ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு இந்த ஒரு வருஷம் கழித்து உங்கள்ட்ட வந்து என்னால் பேச முடியுதுன்னா, இதோ நான் அந்த மருத்துவமனையில் இருக்கிற பொழுது 5 நாள் கண்ணே தெரியல, எனக்கு முந்தின நாள் ஃபோன் வருகிறது, கண்ணை முடிக்கோங்க, உதயத்துக்குள்ளே அப்படியே போங்க, ஆண்டவரை மட்டும் இதயத்தில் பார்த்துட்டே இருங்க. உங்கள் இதயத்தில் இந்த நற்கருணை நாதர் இருக்கட்டும், இனிமேல் நான் சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம், பெரிய ஆச்சரியம் நடக்கணும், பெரிய அதிசயம் நடக்கணும், அதிசயம் மேஜிக், உங்கள் வாழ்க்கையே மேஜிக்காக மாறணும். இதுவரை நடக்காதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்த விஷயம், இதுவரைக்கும் எனக்கு இல்லைன்னு சொன்ன விஷயம் உங்களுக்கு ஆண்டவர் இப்போ கொடுப்பார். இதுவரைக்கும் எனக்கு துன்பம் தானே இருந்தது, உண்மைதான், இதுவரைக்கும் எனக்கு துயரம் தானே, ஏமாற்றம் தானே, ஏமாந்து ஏமாந்து நிற்கிறேன், பிள்ளையால் ஏமாற்றம், மனைவியால் ஏமாற்றம், இதோ கணவனால் ஏமாற்றம், சகோதர சகோதரிகளால் ஏமாற்றம், எல்லாம் ஏமாந்த நிலையில் நிற்கிறேனே, எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது, நான் அழிந்து போய் அவமானத்தில் அல்லவா நிற்கிறேன், இந்த ஊரிலே இந்த நாட்டிலே என் உறவுகளுக்கு மத்தியிலே நானோ கேவலப்பட்டு நிற்கிறேனே ஆண்டவரே, அசிங்கப்பட்டு நிற்கிறேனே ஆண்டவரே, கண்டறியாத பிள்ளையாய், இருளின் பிள்ளையாய் கடைசி வரை இப்படித்தான் வாழ வேண்டுமா?
இந்த உலகத்திலே இனி நான் நடந்து போக வேண்டும் என்றால் யாருடைய கையவாவது பிடித்துக் கொண்டுதான் போக வேண்டுமா? யாராவது எனக்கு இதோ வழிகாட்டி கொண்டே தான் இருக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீர் என்னை விட்டு விடுவீரோ? ஆண்டவரே, நான் உம் பிள்ளை இல்லையா? உமக்காய் ஜெபிக்கிற, உம்மை பற்றி பேசுகிற பிள்ளை இல்லையா? ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அதிசயம் நடக்காதா? ஆச்சரியம் நடக்காதா? மருத்துவர்கள் கைவிட்டு விட்ட நிலையிலே, நோயினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே, உறவுகள் சொந்தங்கள் கைவிட்டு விட்ட நிலையிலே, அல்லது தவறாய் சொல்லி என்னோடு இருந்து நல்லது பேசிவிட்டு பின்னால் போய் கொழுப்படுத்தவன் திமிரெடுத்தவள் இவளுக்கு இப்படித்தான் ஆகும் என்று என்னை பற்றி எத்தனை புரணி, எத்தனை கேவலம், எத்தனை அசிங்கம், ஏமாற்றி ஏமாற்றி சம்பாதித்தான், ஏமாற்றி ஏமாற்றி வாழ்கிறான் என்று என்னை பார்த்து எத்தனை அசிங்கத்தின் வார்த்தைகள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, வீழ்ந்து கிடக்கிறேனே, வீழ்ந்து கிடக்கிறேனே, எழுந்து நிற்க வழி செய்வீரா? எழுந்து நிற்க வழி செய்வீரா? என் பிள்ளைகளை நம்பிக்கொண்டிருந்தேன், வளரும் பிள்ளைகள் குடியில் விழுந்து விட்டார்களே. என் பேச்சு கேட்பதில்லை, என்னை மதிக்கவில்லை, என் மீது அன்பில்லை. என் வாழ்வு எதற்காக? ஏன் ஓடினேன்? ஏன் உழைத்தேன்? ஏன் சம்பாதித்தேன்? ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் வாழ்ந்தது தவறோ? வாழ்ந்த முறை தவறோ? இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று உள்ளம் கலங்கி நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் அதிசயம் செய்கிறார், ஆச்சரியம் செய்கிறார். என் நற்கருணையில் இருந்து உயிருள்ள கதிர், உயிருள்ள கதிர், வெள்ளை நிற கதிர், ஒரு வெள்ளை நிறத்திலே இதோ ஒரு நீல வண்ணம், புளு கலர் சேர்ந்த ஒரு கதிர் இப்போது உங்களை வந்து தொடும். அன்பு குழந்தைகளே, எனக்கு அதுதான் நடந்தது. இதோ அந்த மருத்துவமனையில் நான் படுத்திருக்கிறேன். திரிகாலை ஒரு 5:50 இருக்கும், எனக்கு ஒரு போன் வருகிறது, எனக்கு ஒரு போன் வருகிறது. இதோ சிறப்பான முறையிலே ஒரு அழைப்பு வருகிறது. அழைத்தவர் நமது தயாளன் ஃபாதர் அவர்களுடைய அப்பா. ஃபாதர், உங்களுக்கு இன்னைக்கு கண்ணு கிடைச்சிரும் ஃபாதர். எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், ஏனென்றால் நேற்று வரை இரவு வரை கண்டறியவில்லை. அவருக்கு தெரியாது நான் மருத்துவமனையில் இருக்கிறேன், எனக்கு இப்படி நோய் என்று. இதோ ஒரு ஞானஸ்தான சர்டிபிகேட்டிற்காக ஃபோன் செய்தார். நான் சொன்னேன், வெளியில் இருக்கிறேன் சார், 2 நாளில் வந்துடுவேன், அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணுங்கள் என்று. அவரோ என்ன ஞானத்தில் அறிந்தார்? இதோ அவர் சொல்லுகிறார், ஃபாதர், ஃபாதர் லியோ இதோ திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார், வாடியூரிலே காலை திருப்பலி. நான் இதோ நேற்று மாலை திருப்பலிக்கு போனேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இன்று காலை நற்கருணை எழுந்தேற்றுகிற பொழுது 5:50 இதோ இந்த நேரம் நற்கருணை எழுந்தேற்றப்படுகிற பொழுது அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது, உங்கள் கண்ணை தொட்டது, உங்களுக்கு ஏதோ ஒரு நோய், உங்களுக்கு இன்னைக்கு பார்வை கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். நான் அப்படியே அலறி போனேன், துடித்து போய் எழுகிறேன். ஏனெனில் என் கண்ணுக்குள்ளே ஒருவர் வந்து இப்படியே கண்ணை திறந்து லைட் அடித்து, இந்த மருத்துவர்கள் வந்து லைட் அடித்து கொண்டே இருப்பார்கள். கண் தெரிகிறதா? வெளிச்சம் தெரிகிறதா? அசைவு வருகிறதா? ஐயோ ஃபாதர், வந்துவிட வேண்டுமே, 5 நாட்கள் ஆகிறது, ஸ்டீராய்டு அதற்கு மேல் போட்டால் உடம்பு போய்விடும், கிட்னி பாதிக்கப்பட்டு விடும், லிவர் பாதிக்கப்பட்டு விடும், உங்கள் உடம்பு தாங்காது, தயவு செய்து கண் பார்வை வேண்டும், ஜெபியுங்கள், உள்ளே நம்புங்கள், உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளே பேசிக்கொண்டே இருங்கள், கடவுளே கடவுளே என்று கேளுங்கள். எங்கள் மருத்துவத்தால் அல்ல, இது ஒரு நோய், இடியோபதிக் டிசீஸ், நிறைய பேர் துன்பப்படுகிறார்கள், தயவு செய்து என்று என்னை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இதோ அந்த காலையிலே கண்ணடிக்கிறார்கள். நான் பயந்து தம்பி பக்கத்தில் இருக்கிறான், கேட்கிறேன், எல்லாம் டாக்டர் வந்தாரா? யாரும் வரலையே, உனக்கு என்னாச்சு? ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் நீ அழுது புலம்பி நிற்கிற பொழுது, நீ கண்ணீரோடு கவலையோடு நிற்கிற பொழுது, அந்த நேரத்தில் இருந்து இதோ 2 நாட்கள் மெதுமெதுவாய், அதோ விபுலியத்தில் ஒருவன் சொல்வானே, மனிதர்களை பார்க்கிறேன், மரங்கள் அசைவது போல அசைகிறார்கள், இதோ நான் பார்க்கிறேன், எனக்கு இன்னும் சரியாய் தெரியவில்லை என்று மெதுமெதுவாய் 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 ஆண்டவர் கொடுத்து விட்டார், ஆண்டவர் கொடுத்து விட்டார், ஆண்டவர் தொட்டு விட்டார், இறை அனுபவத்தை கொடுத்து விட்டார். இதோ நான் மட்டும் சொல்வதற்கல்ல, இதோ சில நபர்களை இதோ சாட்சியாய் வைத்து இப்படித்தான் நடக்கிறது என்று இந்த சார் நம்முடைய தயாளன் அவர்களுடைய ஃபாதருடைய இதோ தந்தை வந்து சுரண்டையிலே இதை சாட்சியாய் நின்று சொல்லி, அவர் பட்ட அனுபவத்தை சொல்லி, நாங்கள் எல்லோருக்கும் இதை நற்செய்தியாய் தெரிவித்தோம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, பவுலின் அனுபவம் அப்படியே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம். தயவு செய்து அப்படியே ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிச்சுட்டே வாங்க, ஜெபிச்சுட்டே வாங்க. இதோ நான் பெற்ற அந்த அதிசயம், நான் உணர்ந்த அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வர வேண்டாம், ஒரு உயிருள்ள சக்தி எழும்ப வேண்டாம், உங்கள் வீட்டில் ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்க வேண்டும். நீ செத்த பிள்ளையாய் அல்ல, நம்பிக்கை உள்ள பிள்ளையாய், உன் உடலில் நோய் இல்லாத பிள்ளையாய், நோய்க்கு நீ அல்ல கடவுளுக்கே நீ கடமைப்பட்ட பிள்ளையாய், உன் ஆன்மா பரிசுத்தத்தின் ஆன்மாவாய், மகிழ்ச்சியின் ஆன்மாவாய், துள்ளி குதிக்கிற ஆன்மாவாய், உயர்நிலையின் ஆன்மாவாய். அப்படியே ஜெபிச்சுட்டே வாங்க, கேளுங்க, ஆண்டவர் கேளுங்க. பெரிய கஷ்டம் ஒன்று, பெரிய துன்பம் ஒன்று தூக்கி இந்த நேரத்தில் வைங்க, ஆண்டவர் முன்னால் வைங்க.
மறக்க முடியாத ஒரு வலிய வேதனையை ஆண்டவர் முன்னாடி வைங்க. குணப்படுத்தவே முடியாத ஒரு நோயை ஆண்டவர் முன்னாடி வைங்க. தயவு செய்து உள்ள தூக்கி வைங்க. முன்னாடி வச்சு ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட வச்சு ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க. தகப்பனே, என் பெற்றோர், என் கணவன், இதோ என்னுடைய மனைவி என்னை சந்தேகப்படுகிறார். சந்தேகம் என்கின்ற நோய் தீராது என்று சொல்லுகிறார்களே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இந்த தந்தைக்கு செய்தீரே. இதோ அந்த சாட்சியத்தை முன்னிட்டு இந்த பவுலடிகளாருடைய ஆலயத்தில், இதோ இந்த சின்னப்பருடைய ஆலயத்தில் அந்த சாட்சியத்தை முன்னிட்டு இந்த திருநாளிலே எனக்கும் தருவீரா. என் குடும்பத்திலே நம்புகிறேன். ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிறேன். இதோ என் கை வலி, மூட்டு வலி, வயிற்று வலி குறிப்பாக தொடர்ந்து மருத்துவமனைக்கு போய்கொண்டே இருக்கிறேனே. ஆண்டவரே, நோயற்ற ஒரு வாழ்வை, சுகமான வாழ்வை, நிம்மதியான ஒரு வாழ்வை, குடும்பத்திலே நாங்கள் நிறைந்திருக்கிற உறவோடு வாழுகிற, திரு குடும்பத்தை போல் வாழுகிற, பவுலடிகளாரை போல் சென்ற இடமெல்லாம் அருளையும் ஆசீரையும் பெற்ற ஒரு ஆசீரை எனக்கு தாரோ. நான் அவமானப்பட்ட இடத்துல எழுந்து நிற்பேன். நல்ல கல்வியை தாரோ, நல்ல ஞானத்தை தாரோ. என்னோடு சின்ன குழந்தைகள்லாம் ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல கல்வி ஞானத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை உசத்தணும், உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடணும், உயர்த்தி விடணும். இதோ அந்த திருவிழா முடிந்து நீங்கள் வந்து சாட்சி சொல்ல வேண்டாம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நன்மையின் தெய்வமே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் நிற்கிறார்கள். இப்போ இசை மட்டும் போயிட்டே இருக்கும். தயவுசெய்து நீங்கள் அப்படியே கண்களை மெல்ல திறந்துக்கோங்க. கண்ணை மெல்ல திறந்து இந்த நற்கரணை நாதரை பாருங்கள். இந்த நற்கரணை நாதரை பாருங்கள். கண்ணை தயவுசெய்து நல்லா திறந்து இந்த நற்கரணை நாதரை பாருங்கள். நான் இப்போ எடுத்து முன்னாடி கொண்டாந்து நிற்பேன். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் அவரை மட்டுமே பார்க்கணும். பார்க்குற பொழுது இதிலிருந்து ஒரு வெளிச்சம் வரும். ஒரு வெள்ளை வெளி, வெள்ளையில் ஒரு நல்ல நீல வண்ணம், ஒரு புளு கலர் வெள்ளையும் சேர்ந்த ஒரு வெளிச்சம் அப்படியே வந்து உங்களை அப்படியே கவர் பண்ணும். இதோ கழுகு குஞ்சியை மூடியது போல மூடும். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அப்படியே போனோம். அந்த வளையத்திற்குள் தீமை நுழையாது, சாத்தான் நுழையாது, நோய் நுழையாது. இதோ எந்த துன்பமும் இருக்காது. அப்படியே முழங்கால் படியிடுங்க. இந்த ஆண்டவர் அப்படியே பாருங்க. இதோ மாண்பியர் பாடப்பட்டு முன்னால் எழுந்து வந்து நிற்கிற பொழுது அன்பு குழந்தைகளை தயவு செய்து இந்த வெளிச்சம் தொட்டுறணும். நம்பிக்கையோடு உட்கார்ந்துட்டோம். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நீங்கள் ஒரு செய்தியை ஆழமாக வாங்கிட்டோம். வீணாக போகக்கூடாது. இந்த அரை மணி நேரம் பொக்கிஷம் அனுபவம் தயவு செய்து வீணாக போயிடக்கூடாது. நம்பிக்கையோடு நில்லுங்க. மாண்பியர் பாடுகிறோம். மாண்பியர் பாடியவுடன் இந்த வெளிச்சத்தால் நிரப்பப்படுகிற இறை அனுபவ தீர்த்த அபிஷேக அனுபவத்தை முழுவதும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.